அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். வாசிப்போம் உபாகம புஸ்தகம் 33 அதிகாரம் 16 வசனம். உபாகம 33:16. நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவருடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை நம்மேல் வருவதாக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே முட்செடியில் எழுந்தருளின தேவனுடைய தயை என்று சொல்லும் பொழுது, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், தயவு, அந்த விசேஷமான ஒரு தயை நம்மேல் வருவதாக. அந்த தயை இங்கே சொல்லப்படும் பொழுது அது யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை சொல்லப்படும் பொழுது யோசேப்பு உயிரோடு இல்லை. மோசேக்கும் முந்தின காலத்தில் வாழ்ந்தவர்தான் யோசேப்பு. ஆனால் இப்பொழுதும் யோசேப்பின் தலையின் மேலும் தன் சகோதரர் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லும் பொழுது அது நிச்சயம் அவனுடைய சந்ததியை காட்டுகிறது. ஹல்லேலூயா. எனவே இஸ்ரவேலரில் அந்த யோசேப்பின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் எப்ராயீம், மனாசே ஆகிய ரெண்டு கோத்திரத்தார். இந்த எப்ராயீம் கோத்திரத்தார் எப்பொழுதுமே அவர்கள் இஸ்ரவேலிலே ஒரு பெயர் பெற்றவர்கள். ஆகவே இங்கே சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் இந்த கோத்திரங்கள் மேல் வருவதாக என்பதாகும். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு நமது வாழ்விலே அன்றைக்கு முட்செடியில் எழுந்தருளின தேவன் எப்படிப்பட்ட ஒரு தயை அன்று பாராட்டினாரோ, அதே ஒரு தயை இன்று நம் அனைவருடைய வாழ்வில், ஆவிக்குரிய சந்ததியாரா இருக்கின்ற நம் அனைவருடைய வாழ்வில் நம்முடைய தலைகள் மேல் வருவதாக. ஹல்லேலூயா. இங்கே இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம், யாத்திராகம புஸ்தகம் 3:2 வசனம். யாத்திராகமம் 3:2. கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இது மோசேயின் வாழ்விலே அவருடைய 80 வயதிலே அவர் பெற்ற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை வைத்துத்தான் அவருடைய 120 வயதாகும் பொழுது கடைசியாக தான் நடத்தி வந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கையிலே யோசேப்புக்கு, அவனுடைய பிள்ளைகளாகிய எப்ராயீம் மற்றும் மனாசே கோத்திரங்களுக்கு ஆசீர்வாதம் கூறுகையிலே, அவருடைய இந்த அந்த வாழ்க்கையில் திருப்புமனையாய் அமைந்த அந்த சம்பவத்தை எடுத்து கூறி முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை இந்த கோத்திரங்கள் மேல் வருவதாக என்று வாழ்த்தியிருக்கிறார். ஆகவே இங்கே பார்க்கிறோம், திடீரென்று மோசே தன்னுடைய 40 வயதிலே அவர் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து 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 அங்கே ஓரேப் என்று சொல்லுகிறதான ஒரு பர்வதத்தின் அருகே வருகிறார். 40 வருடம் இந்த வனாந்தரத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய 40 வயதிலிருந்து 80 வயது வரைக்கும் அந்த நிலையிலே எத்தனையோ முட்செடிகளை பார்த்திருக்கிறார், எத்தனையோ மரம் செடி கொடிகளை பார்த்திருக்கிறார், எத்தனையோ இடத்தில் ஃபாரஸ்ட் ஃபயர், அந்த காட்டுத்தீயை அவர் பார்த்திருக்கிறார், முட்செடிகளில் பற்றி எறியக்கூடிய தீயை அவர் பார்த்திருக்கிறார். ஆனால் இங்கே அவர் திடீரென்று இங்கே பார்க்கும் பொழுது இந்த முட்செடியிலே ஒரு அக்கினி எரிகிறது, ஆனால் உற்று பார்த்த பொழுது அந்த செடி வெந்து போகாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் அதிசயமான காட்சி. அப்போ ஒரு உலக அக்னி ஒரு செடியில் வருமென்றால் அந்த செடி பொசுங்கி போகும், கரிந்து போகும். ஆனால் இப்பொழுதோ அந்த செடியின் மேல் இறங்கி இருக்கிறது உலக அக்னி அல்ல, இது ஒரு விசேஷித்த அக்னி என்று அவர் புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே இது தேவனுடைய அக்னி அந்த செடியின் மேல் இறங்கி இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த செடி வெந்து போகாமல் இருக்கின்றது. அதுபோலத்தான் அன்பு தேவ பிள்ளைகளே, நமது வாழ்விலும் பல வேளைகளில் அக்னி வரும் பொழுது, அக்னி என்பது பரீட்சையை காட்டுகிறது, உபத்திரவத்தை காட்டுகிறது, சோதனையை காட்டுகிறது. இந்த அக்னி உலக அக்னியாக இருந்தால் அது நம்மை எரிக்கும்படி வரும், ஆனால் நம்மேல் வருகிற
தேவனுடைய அக்கினி நம்மை வந்து போகாமல் நம்மிலிருந்து அதிசயங்களை வெளிப்பட செய்யும். ஹலலூயா. இங்கே அந்த சம்பவம் தான் நடந்திருக்கிறது. முட்செடி என்பது ஒரு பலனற்ற செடி. முட்செடியில் கனிகள் வராது, பலன்கள் அது அது வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் அல்ல, அது கனி கொடுக்கிற ஒரு செடி அல்ல, அது சும்மா ஒரு ஒரு பிரயோஜனமற்ற பலனற்ற ஒரு செடி. மாத்திரமல்ல அது பக்கத்துல போய் தொட்டா மனுஷனை காயப்படுத்தும், அப்படிப்பட்ட ஒரு முரட்டுத்தனமான ஒரு செடி. உலக அக்னி வந்தால் அதால் நிக்க முடியாது, அப்படியே எல்லாம் கரிஞ்சு காய்ந்து போகும், காட்டுத்தீ பரவும் பொழுது அப்படியே அழிந்து போகும், அப்படிப்பட்டதான ஒரு செடி. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலையிலே இருக்கிற எதிர்மறை காரியங்கள் அநேகத்தை தன்னில் அடக்கின அந்த முட்செடியை தேவன் தெரிந்து கொண்டு அதன் மேல் தன்னுடைய அக்னியோடு வந்து இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. வேறொரு அழகான பூச்செடியை தெரிந்திருக்கலாம், அல்லது வேறொரு நல்ல கனி விருட்சத்தை தெரிந்திருக்கலாம். இது ரொம்ப கனி கொடுக்கிற செடி, இது மேல நம்ம இறங்கி நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம் சொல்லியிருக்கலாம். அல்லது இந்த நல்ல பூச்செடி அழகா அட்ராக்டிவா இருக்குது, இந்த வசீகரமான அழகான செடியின் மேல நம்ம இறங்கி நம்முடைய ஊழியத்தை செய்வோம், செயல்களை செய்வோம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட பூச்செடிகளையோ அப்படிப்பட்ட கனி விருட்சங்களையோ அவர் தேடாமல் ஒன்றுக்கு உதவாத பிரயோஜனமற்ற ஒரு முட்செடி, அந்த முட்செடியில் தேவன் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்கள். இதே போல்தான் தேவன் நமது வாழ்க்கையிலும். எத்தனையோ ஞானிகள் உலகத்தில் உண்டு, எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் உண்டு, வேறு எத்தனையோ பிரபலஸ்தர்கள் உண்டு, பல திறமைசாலிகள் உண்டு. ஆனால் அவர்களையெல்லாம், அவர்கள் மேலெல்லாம் தேவனுடைய பரிசுத்த அக்கினி இறங்காமல் நம்மை போன்ற முட்செடிகளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஹலலூயா. நாம் முட்செடிகள், நாம் பலனற்றவர்கள், நாம் சாஃப்டாக பேச தெரியாதவர்கள், இனிமையாய் நடந்து கொள்ள தெரியாதவர்கள், நாம் பல சோதனைகள் வரும்பொழுது தளர்ந்து உலக அக்னியிலே வெந்து போகக்கூடியவர்கள். ஆனால் நம்மேல் அவருடைய மகிமையான அக்னியை வைத்து, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய அக்னியை, அவனுடைய வல்லமையை நம்மேல் வைத்து அந்த பரிசுத்த அக்னியினாலே, அந்த தெய்வீக அக்னியிலே நாம் பொசுங்கி போகாதபடி நம் மூலம் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹலலூயா. அதுதான் தேவன் நமக்குள் தந்த அபிஷேகம், அதுதான் கர்த்தர் நமக்குள் வைத்த தீபம். அந்த தீபம் நம்மை பொசுக்கி போடுவதற்காக வரவில்லை, நம்மை பிரயோஜனமுள்ளவர்களாய் மாற்றும்படி வந்திருக்கிறார். ஹலலூயா. இங்கே பாருங்கள், இந்த முட்செடியின் அனுபவத்தில் நான் உங்களுக்கு மூன்று காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முட்செடியில் எழுந்தருளின கர்த்தர் மூன்று வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் பேசினார், ஆனால் மூன்று முக்கியமான காரியங்களுக்காக அவர் பேசியிருப்பதை நான் இங்கே உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, அந்த முட்செடியின் அருகே மோசே வந்தவுடனே அவன் பார்த்தது ஒரு அக்கினி, அதிலே ஒரு அற்புதம். ஏன்னா செடி வந்து போகல, இதுவரைக்கும் நம்ம பார்த்த அக்கினி எல்லாம் செடியை பொசுக்கிருச்சு, ஆனா இந்த அக்கினி செடியை பொசுக்காத ஒரு அக்கினியா இருக்கே, புதுமையா இருக்கேன்னா. ஆனா அவன் எதிர்பாராத விதமா அந்த முட்செடி பேசினது. ஹலலூயா. அந்த அக்கினி பேசினது, அந்த முட்செடியும் பேசவில்லை, அக்கினியும் பேசவில்லை, அதன் நடுவில் எழுந்தருளி இருந்த கர்த்தர் பேசினார். ஹலலூயா. இந்த ஒரு இது அவன் எதிர்பாராத ஆச்சரியமான சம்பவமா இருந்தது. அந்த அவர் பேசின ஒரு வார்த்தை யாத்திராகமம் 3:4 வாசிப்போம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். முட்செடியின் நடுவிலிருந்து வந்த முதலாவது சத்தம் ஒரு மனிதனை பற்றினது. மோசே மோசே. முட்செடியில் எழுந்தருளி இருக்கிற கர்த்தர் முதலாவது அழைக்கிற ஒரு சத்தம் ஒரு குறிப்பிட்ட மனிதன், மோசே மோசே என்று 2 தேவன் அழைத்தார். இந்த மோசே என்கிற மனிதனை தேடி அந்த முட்செடியில் தேவன் எழுந்தருளியிருந்தார். இவனுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவன் ஒரு அற்புதமான ஒரு மனிதன். இவன் பிறந்த வேளையிலே அவனுடைய வயதுக்கொத்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் நைல் நதியில் போட்டு கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இவனோ, இவனுடைய தாய் தகப்பன் இவனுக்கு பாராட்டின ஒரு கிருபையினாலே ஒரு நாணல் பட்டியிலே வைக்கப்பட்டு நைல் நதியில் விடப்பட்டவன். அதிலும் அடுத்த தேவனுடைய கிருபை, அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பார்வோனுடைய குமாரத்தையே இந்த பிள்ளையை தத்தெடுத்து, அந்த பிள்ளையை இந்த சொந்த பெற்றெடுத்த தாயினிடத்திலே வளர்க்கும்படி கொடுத்து
இப்படி அவனுக்குள் அந்த எபிரேய பற்று எபிரேய தேவனை குறித்த தரிசனம் வெளிப்பாடு சிறுவயதில் உண்டாவதற்கு தேவன் ஆச்சரியமாய் செய்தார். உயிரை காத்தார். அவனுக்குள் இந்த தேவ பக்தியை ஊட்டினார். 40 ஆண்டுகள் அவன் பார்வோனுடைய அரண்மனைக்குள் நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கை, நல்ல திறமைகள், உலக பிரகாரமான எல்லா திறமைகள் தாளந்துகளை கற்றுக்கொள்ளுகிற பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு. அதற்கூடாக வளர்ப்பவள் எபிரேய தாயாய் சின்ன வயதிலே வளர்த்ததுனால அந்த எபிரேய தேவனை குறித்த வெளிப்பாடு. ஹலலூயா. இப்படி தேவன் அவனை உருவாக்குகிறார். 40வது வயது வந்தபொழுது நான் இவ்வளவு நாளும் நான் வளர்ந்தேன், இனி இந்த எபிரேயரை விடுவிக்க நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவன் திட்டம் போட்டான். ஆனா அவனுடைய சொந்த திட்டம் அது தோல்வியில் முடிந்தது. ஆகையினாலே அவன் அந்த நாட்டுக்குள்ள இருக்க முடியாமல், அரண்மனைக்குள் இருக்க முடியாமல், இனி பார்வோனுடைய முகத்தை பார்க்க முடியாது என்கிற சூழ்நிலையிலே நாட்டை விட்டே வெளியே ஓடிவிட்டான். அபிதமாய் அவன் போய் சென்றடைந்து ஒரு ஆடு மேய்க்கிற மனிதனிடத்திலே சேர்ந்து ஆடு மேய்க்கிறதை தன்னுடைய தொழிலாக கொண்டு அடுத்த 40 ஆண்டுகள் அவன் ஒரு வனாந்தர வாழ்க்கை செய்து கொண்டிருந்தான். வாழ்க்கை முழுவதுமே வனாந்தரம் தான். இடம் மட்டுமல்ல வனாந்தரம், வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வனாந்தரமாகத்தான் இருந்தது. அந்த வேளையில் இவன் இனி மோசே என்று சொன்னால் ஒரு கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மனிதன், மோசே என்று சொன்னால் வாழ வழி இல்லாமல் மாமனாரிடத்தில் வந்து ஒட்டி கொண்டு அவருடைய தயவினால் பிழைத்துக் கொண்டிருக்கிற மனிதன், மோசே என்று சொன்னால் ஒரு அந்நிய ஜாதி பெண்ணை விவாகம் பண்ணிவிட்டு இனிமேல் எபிரேயரில் எந்த மேன்மையும் கிடைக்காத ஒரு பரிதாபமான ஒரு நிலைக்குட்பட்ட மனிதன் என்ற நிலையில்தான் இந்த மோசே அன்றைக்கு இருந்து கொண்டிருந்தான். அந்த வேளையில் இந்த முச்செடியில் தோன்றினவர் மோசே என்று அழைத்தார். ஹலேலூயா. பேர் சொல்லி அழைத்தார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஆண்டவர் எப்பவுமே ஒவ்வொரு இடத்துல அவர் இறங்கும் பொழுது ஒரு பேக்ரவுண்ட் செட்டிங் அவர் வச்சிருக்கிறாருன்னா அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஹலேலூயா. இங்கே அவர் ஒரு முச்செடியை தெரிந்து கொண்டு அந்த முச்செடியில வந்து இறங்கி இருக்கிறார்னா அந்த காரியத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த மோசே வாழ்க்கையும் ஒரு முச்செடியை போலதான் இருக்குது. ஹலலூயா. 40 ஆண்டுகள் வறண்டு போன வாழ்க்கை, 40 ஆண்டுகள் கனியற்ற வாழ்க்கை, பலனற்ற வாழ்க்கை, நிர்பந்தமான வாழ்க்கை, அந்த பலனற்ற ஒரு வாழ்விலே ஆண்டவர் சொல்றார் இந்த முச்செடியின் மேல் நான் எப்படி இறங்கினோ அதுபோல மோசே உன் மேல நான் இறங்க விரும்புறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹலலூயா. இந்த முச்செடி மேல நான் எப்படி இறங்கினேனோ அதே போல முச்செடி போன்ற வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிற மோசே உன்மேல் நான் அக்னியாய் இறங்க விரும்புகிறேன். ஹலலூயா. இன்று பகல் வேளை இதுதான் இங்கிருக்கிற சில மோசைகளுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை. நீ உன் வாழ்க்கை முச்செடி போன்றதாக இன்றைக்கு நீ வந்திருக்கலாம். வறண்டு போன வாழ்க்கை, சந்தோஷமே இழந்து சந்தோஷம் வறண்டு போயிற்று, அன்பு வறண்டு போயிற்று, நம்பிக்கை வறண்டு போயிற்று, எல்லாமே அற்று போயிற்று. இனி என்ன, கையில் இருந்த பணமும் போய்விட்டது, எல்லாமே போயிற்றே என்று சொல்லி முச்செடி போல நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் மகனே மோசே இந்த முச்செடியில் நான் இறங்கினது போல உன்மேல் நான் இறங்க போகிறேன். ஹலலூயா. இன்று பகல் வேளை தேவனுடைய அந்த அக்னியான ஒரு அபிஷேகம் அப்படிப்பட்ட சிலர் மேல் கடந்து வரப்போகிறது. ஹலலூயா. தேவன் மோசே அழைத்தது போல இன்று பகல் வேளை இந்த செய்தியை கொடுக்கும் பொழுதோ அதே முச்செடியில் எழுந்தருளின தேவன் இந்த சபையில் எழுந்தருளி இருக்கிறார். ஹலலூயா. இன்று நாமும் இதே முச்செடியின் அனுபவத்தில் வந்திருக்கிறோம். சிலரை ஸ்பெஷலாக தேவன் இதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த மோசே அழைத்தது போல உன்னை தேவன் பேர் சொல்லி அழைக்கிறார். ஹலலூயா. மோசே மோசே இந்த முச்செடியில் நான் இறங்கினது போல உன் வாழ்க்கையிலும் நான் இறங்க போகிறேன். ஆமென். மோசே வாழ்க்கை பாருங்க, அன்றிருந்த அவனுடைய நிலைமை எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு தேவனுடைய சந்திப்பு அவனுக்கு கிடைத்தது. தேவன் அவருடைய அழைப்பையும் கொடுத்தார். வா, நீ 40 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக பிரயாசப்பட்டு தோல்வியடைந்து வந்தாயோ அதற்காக நான் இப்பொழுது உன்னை அழைக்கிறேன், நான் உன்னை பயன்படுத்துவேன், வா. ஆனா அவன் சொன்ன வார்த்தை 3:11 பார்க்கிறோம். 3:11 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். நான் எம்மாத்திரம். மோசேயின் முச்செடி வாழ்வுக்கு ஒரு மிக முக்கியமான சான்று அவன் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை, நான் எம்மாத்திரம். ஹலலூயா. 40 வருடத்துக்கு முன் இந்த அழைப்பு வந்திருந்தால் இதோ வருகிறேன் என்று சாடி போயிருப்பான். 40 வருடம் முச்செடி போல் ஆகிவிட்ட வாழ்க்கையிலிருந்து இப்பொழுது அவன் பேசுகிற வார்த்தை,
நான் மாத்திரம். ஹல்லேலூயா. இதுதான் சிலருடைய முட்செடியின் அனுபவம். இன்று நமது வாழ்விலே வந்திருக்கிற பலவிதமான நெருக்கங்கள், சூழ்நிலைகள், எதிர்பாராத விஷயங்கள் எல்லாவற்றையும் வைத்து நமக்குள் உண்டாகிற ஒரு காரியம், நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இந்த நான் எம்மாத்திரம் என்கிற பாத்திரத்தின் மேல் இறங்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம் என்ற நிலைக்கு மோசேயை கொண்டு வருவதற்கு 40 ஆண்டுகள் மோசே இப்பொழுது வாய் திறந்து சொல்ல வைக்கிறார், நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. மகனே, நான் முட்செடியில் இறங்க விரும்புகிறேன், முட்செடி நடுவில் இருந்து கிரியை செய்ய விரும்புகிறேன். உன் வாழ்க்கையிலே ஐ ஆம் சம்திங் என்று நீ நினைத்ததெல்லாம் இன்று உடைக்கப்பட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. இப்பொழுது நீ நான் எம்மாத்திரம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய மகிமை உன்மேல் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உடைக்கப்பட்ட வாழ்க்கை, கஷ்டப்பட்டு நிற்கிற சிந்தைகள், அல்லது பலவிதமான காரியங்களால் நெருங்கி உபத்திரவங்களோடு இருக்கிறவர்கள், இந்த வார்த்தையை உங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நான் மாத்திரம் என்ற வார்த்தையை உங்களை கொண்டு தேவன் சொல்ல வைப்பது அவர் உங்கள் மேல் இறங்குவதற்காக. ஹல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் எம்மாத்திரம். இன்றைக்கு அன்பானவர்களே, என்னால கொஞ்சம் முடியும், நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன் என்கிற பேச்சுகளை நாம் விட வேண்டும். நான் அதை சாதிச்சிருவேன், இதை நடத்திடுவேன் என்று சொல்லுகிற நிலைமைகள் நம்மை விட்டு மாற வேண்டும். அந்த காரியங்களை தேவன் நம்மிடத்திலிருந்து உடைக்கத்தான் பலவேளை வனாந்தர வாழ்க்கைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எடுக்கிற சில முயற்சிகள் மோசே 40 வயதில் எடுத்தது போல தோல்வியில் முடிந்துவிடும். அது தோல்வியாகும் பொழுது நாம் இவ்விதமான மோசேயின் அடுத்த 40 ஆண்டுகள் இருந்த வாழ்வில் வருவோம். ஆனாலும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் நான் எம்மாத்திரம் என்று சொல்லும் பொழுது அவருடைய மகிமையை அவர் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்பொழுதுமே ஒரு மனிதனை வைத்து அவன் திறமையை பயன்படுத்த தேவன் விரும்புவதில்லை, அவனுடைய அறிவை பயன்படுத்த தேவன் விரும்புவதில்லை, அப்படி எடுப்பதும் இல்லை. உலகத்தில் கம்பெனிகள் எல்லாம் நிச்சயமாக பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டை எடுக்கும்படிதான் ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. அந்த தகுதியுடைய 100 பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க அந்த வேலைக்கு. ஆனா அதுக்கு பிறகு அதுல ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து பார்த்து மார்க் யாருக்கு கூடுதல், அந்த கிரேடு யாருக்கு கூடுதல், இந்த கிரேடு யாருக்கு கூடுதல், அதுல கொஞ்சம் பேர் அரித்துருவாங்க. அப்படி அரித்து எடுத்ததுல திரும்ப பார்ப்பாங்க, சரி படிப்பு ரெக்கார்டிங் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஆள் எப்படி இருக்கும், திறமை இருக்குமா, செயல்பட முடியுமா, கூப்பிட்டு இன்டர்வியூ நடத்துவார்கள். இன்டர்வியூலே பலவிதமான கேள்வி கணைகளை போடுவார்கள். எல்லாம் போட்ட பிற்பாடு அதுக்கு பிறகுதான் அவருக்கு செலக்ட் பண்ணா உள்ளதுல பெஸ்ட். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த கம்பெனி, அந்த நிறுவனம், அதற்கு என்ன வேண்டும், இருக்கிற ஒருத்தனுடைய நல்ல சிறந்த திறமை எடுத்து என் கம்பெனியை வளர்த்த நாம் பயன்படுத்தணும். ஆனால் தேவனுடைய திட்டமோ நேர் தலைகளா இருக்கிறது. தேவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, ஒண்ணுமில்லாத ஒருத்தன் எனக்கு வேணும், வெற்று பாத்திரம் வேணும், வெறும் பாத்திரம். ஏன்னா என்கிட்ட சர்வ வல்லமை இருக்குது, அந்த வல்லமை அவனுக்குள்ள ஊற்றி அவன் மூலமாய் பயன்பட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கம்பெனி நம்மிடத்திலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, நம்மிடத்திலிருந்து பெற்று அதுக்கு பயன்படுத்துது. ஆனா தேவனோ தன்னிடத்திலிருந்து தந்து மற்றவர்களுக்கு நம்மை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான காரியத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வரணும்னா பலவேளை நான் எம்மாத்திரம் என்று சொல்ல வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு,
அந்த ஜனங்கள் கேட்டா உங்களை நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், அறிமுகப்படுத்துவேன், என்ன சொல்லுவேன், எனக்கே உங்களை தெரியாது என்று சொல்லி தேவனை நான் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிற அடுத்த அவனுடைய உள்ளான நிலைமையை வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் மோசே. ஆனால் வார்த்தையை பாருங்கள், 80வது வயதுல சொல்றான், நீங்க யாரு, உங்க பேர் என்ன, அந்த ஜனங்கள் கேட்டா உங்களை பற்றி நான் என்ன சொல்லணும், தேவனை பற்றி அவன் கேட்கிற கேள்விகள். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை கொண்டுதான் தேவன் மகிமையான ஊழியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. மலையிலே அவனோடு தேவன் பேசினதும் அவனுக்கு கொடுத்ததையும் பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் அதிர்ந்து போவோம். ஆனால் அவனுடைய நிலைமை சின்ன வயசுல இல்ல, வாலிபத்துல இல்ல, 80வது வயதுல. நீங்க யாரு, உங்க பேர் என்ன, அந்த ஜனங்கள் கேட்டா உங்களை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கிறான். பாருங்கள், இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மோசே, அவன் மேல் தேவனுடைய அக்கினி வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எனக்கு படிப்பறிவு இல்லையே, எனக்கு பெரிய திறமைகள் இல்லையே, இந்த தேவனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னுடைய அப்பாவுடைய தெய்வம் என்று எனக்கு தெரியும், என்னுடைய தாத்தாவுடைய தெய்வம் என்று தெரியும், நான் பாரம்பரியமா ஒரு பெந்தயோஸ் குடும்பத்துல வந்துட்டேன், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல வந்துட்டேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியுமே தவிர இந்த தேவனோடு எனக்கு தொடர்பு இல்லை, இந்த தேவனோடு நான் பழகி இருக்கவில்லை, இந்த தேவனோடு நான் பேசி இருக்கவில்லை, அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கவில்லை, அவருடைய காட்சியை நான் கண்டிருக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உள்ள டெபிஷியன்சிஸ் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் எம்மாத்திரம் என்று அவன் முதல் சொல்வது ஒருவேளை அவனுடைய சரீர பிரகாரமான அவனுடைய அந்த சமூக வாழ்வின் நிலைமைகளை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இரண்டாவது இங்கே சொல்லும் பொழுது, ஆவிக்குரிய காரியத்திலும் நான் ஒரு பலவீனனா இருக்கிறேனே, எனக்கு தேவனை பற்றின சரியான அறிவு இல்லையே, தேவனோடு உள்ள சரியான பழக்க வழக்கம் இல்லையே என்ற ஆண்டவருடைய அழைப்புக்கு அவன் தடை செய்யும்படி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரணங்கள் அது அவனுடைய உள்ளான நிலைமையை நமக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த விஷயத்தில் ஒரு முச்சடி போல் நான் இருக்கிறேன். நான் ஆண்டவோடு சமூகத்திலே பைபிளை அதிகமாய் படித்ததில்லை, நான் ஜபத்திலே அதிக வல்லவன் இல்லை, தேவனோடு பேசி பழகிற அனுபவங்கள் இல்லை. அப்படி இருந்தால் என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய முடியும், நான் தேவனுடைய அழைப்புக்கு எப்படி என்னை அர்ப்பணிக்க முடியும், அல்லது தேவன் என்னை பயன்படுத்துவார் என்று நான் எப்படி சொல்ல முடியும் என்று நினைக்கிற மோசேக்களை இன்று தேவன் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு கம்பெனி அந்த வேலைக்கு படித்தவனை தான் எடுக்கும், ஆனா தேவனோ ஒன்னும் தெரியாதவனை எடுத்து அந்த வேலையை கொடுத்து படிப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான், எல்லாம் தெரிந்தவனை எடுத்து பயன்படுத்துகிறது உலக கம்பெனிகள், ஒன்றும் தெரியாதவனை எடுத்து பதவி பொறுப்புகளையும் பதவிகளையும் அல்லது அந்த பயன்படக்கூடிய வாய்ப்புகளை அவனுக்கு உருவாக்கி கொடுத்து விட்டு அவனை பயிற்றுவிக்கிறது தேவனுடைய செயல். அல்லேலூயா. எனவே ஒருவேளை இந்த ஊழியத்தின் பக்கம் நான் தலை வைத்து படுத்ததே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்களில் சிலரைத்தான் தேவன் அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அந்த ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட காரணத்தினாலதான் சாத்தான் உங்களை இந்த காரியத்துக்கு ஒன்னும் இடப்பட விடாம தடுத்து 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 இத்தனை வருஷமா 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கையில போட்டுட்டான். கர்த்தருக்கு சாத்தானுக்கு தெரியும், கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் இவன் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் இவள் மேல் இருக்கிறது, இவள் ஆண்டவருக்காக ஏதோ செய்ய போகிறாள், இவன் ஆண்டவருக்காக ஏதோ செய்ய போகிறான்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்டவளுடைய வாழ்க்கையில தான் அது இல்லாம தடுத்து 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 அவன் மாற்றுகிறான். ஆகவே தான் நீங்க சரியா பைபிள் படிக்கல, நீங்க சரியா ஜெபம் பண்ணல, நீங்க சரியா ஊழியத்தின் காரியத்தில் எந்த ஈடுபாடுகளும் கொள்ளவில்லை. ஆனால் இந்த வனாந்தரத்திலே தேவன் உன்னில் மகிமைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே.